நீலகிரி மாவட்டத்தில் மனிதர்களை தாக்கி வரும் உடைந்த கொம்பன் என்ற ஒற்றை காட்டு யானை கடந்த 5 நாட்களாக பந்தலூர் வனப்பகுதியில் வனத்துறையினரால் தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த யானை கேரள மாநிலம் நிலம்பூர் வனப்பகுதியில் தென்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களில் 5 நபர்கள் காட்டு யானை தாக்கியதால் உயிரிழந்துள்ளனர். பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உயிரிழந்த 3 நபர்களையுமே குறிப்பிட்ட ஒரு யானை தாக்கியுள்ளதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆபரேஷன் புரோக்கன் டஸ்கர் என்ற பெயரில் குறிப்பிட்ட அந்த காட்டு யானையை பிடிக்க 4 கும்கிகள், 3 ட்ரோன் கேமராக்கள், 35 கண்காணிப்பு கேமராக்கள், 100 அதிகமான வனத்துறை ஊழியர்கள் கடந்த 5 நாட்களாக பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பகலாக தேடி வந்தனர். கால்நடை மருத்துவர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு யானையின் உடலில் துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தினர். உடலில் பாய்ந்த மயக்க ஊசியோடு அரை மயக்கத்தில் தப்பித்த காட்டு யானை பல இடங்களில் தேடியும் வனத்துறையினரால் அந்த யானையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் கேரள மாநிலம் நிலம்பூர் வழிக்கடவு இருட்டுக்குத்தி பழங்குடியினர் கிராமத்தின் அருகில் இந்த யானை இருப்பதைக் கண்டு தமிழக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழக வனத்துறையினரும் இந்த யானையை உறுதி செய்துள்ளனர். இதுகுறித்து நம்மிடம் பேசிய வனத்துறை அதிகாரி ஒருவர், உடைந்த கொம்பன் அப்படின்ற காட்டு யானை பல ஆண்டுகளா தமிழகம் மற்றும் அதன் எல்லை ஓரத்துல அமைஞ்சிருக்க கேரளா வனப்பகுதிகளையும் பயன்படுத்திட்டு வந்தது. இங்க வச்சு அந்த யானைய பிடிக்க முயற்சி பண்ணா ஒருவேளை கேரளா வனப்பகுதிக்குள்ள தப்பலா அப்படின்னு அறிஞ்சு ஏற்கனவே நாங்க கேரளா வனத்துறை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யானையோட போட்டோஸும் நாங்க ஷேர் பண்ணோம். அவங்கள பாத்தீங்கன்னா எச்சரிக்கையோட இருந்தாங்க. இப்போ கேரளா மாநிலம் வழிக்கடவு பக்கத்துல இருக்க இருட்டுக்குத்தி பகுதியில யானை இருக்கிறதா தகவல் வந்தது. இப்போ இந்த யானை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதால இங்கே வச்சு யானையை பிடிக்கலாமா இல்ல தமிழக வனப்பகுதிக்குள்ள விரட்டலாமா அப்படின்னு 2 மாநில வனத்துறை உயர் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அங்குள்ள மக்களையும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க என்று கூறினார். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.